ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் கைமணத்தை ருசிக்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் பார்க்க போறோம். கார்த்திகை தீபம் வருது, இந்த கந்தரப்பம் செஞ்சு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த கந்தரப்பம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட்டு. வீட்டில் செஞ்சு பார்த்தோம், நல்லா வந்தது. அதனால தான் அந்த ரெசிபியை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் அரிசியையும் உளுந்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெந்தயம் ஆட் பண்றேன். கரெக்டா ஒரு 10 நம்பர்ஸ் எண்ணி 10 எடுத்துக்கோங்க போதும். அதிகமா சேர்த்தீங்கன்னா கசந்துரும். சோ 10 நம்பர் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அச்சுவெல்லாம் கரெக்டா 2 அச்சுவெல்லாம் எடுத்து நான் பொடி பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 1 பிஞ்ச். அச்சுவெல்லாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமா தேவைன்னா இன்னும் 2 கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினதை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை நம்ம நல்லா கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரிசி அரவையானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 ல் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் மாவோட. அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த அச்சு வெல்லத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரவையாயிட்டு இருக்கு. அது கூட ஒரே 1 பிஞ்ச் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்டர்ல வந்து அரைங்க, மிக்சி யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா நைஸா அரவையாகணும். ஸோ நல்லா அரவையானதுக்கு அப்புறம் நம்ம அந்த மாவை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு அரைச்ச உடனே நம்ம அப்பம் சுட்டுறலாங்க. எண்ணெயை நான் ஒரு கடாயில காய வச்சிருக்கேன். ஸோ நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டியில எடுத்து டைரக்டா நீங்க ஆயில்ல விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஒன்னொன்னா செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்க பேட்ச் பேட்சா கூட செய்யலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கடாய் கொஞ்சம் அகலமானது. இன்கேஸ் உங்களோட கடாய் சின்னதுன்னா ஒன்னொன்னாவே செஞ்சிடுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா உப்பி வருது, நம்ம அதை டர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா வந்துச்சுங்க டேஸ்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட அதே டேஸ்ட் வந்துச்சு. நல்லா ஆயில் எடுத்து அது மேல ஊத்தி ஊத்தி விடுங்க. அப்பதான் நல்லா நல்லா ஃப்ளஃபியா நல்லா வரும், உப்பி வரும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்த உடனே நீங்க அதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா கார்னர்ல நல்ல கிறிஸ்பியாகவும் சென்டர்ல நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் பிரிச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க, உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க. நிறைகள் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.